அது நீங்கிட போறதுன்னு அர்த்தம் அப்படின்னு வசிஷ்டர் சொல்லிட்டே இருக்கும் பொழுதே பரசுராமர் வந்துட்டாராம். கோரமான பரசுர தோல்ல வச்சு கொண்டு வரா, நானும் ராமன் நீயும் ராமனாடா, எங்க அந்த ராமன் அப்படின்னு கேட்டுண்டே வரா. தசரதர் அர்க்யம் பாத்யம் என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்து அர்க்யபாத்தியத்தை கொடுத்து குழந்தைகளை கல்யாணம் பண்ணி அழைச்சு போறேன், மஞ்ச வேஷ்டியோடு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, க்ஷேமம் பண்ணுங்கோ. நீங்கள் நீ ரொம்ப நாளா எடுத்த இந்த யுத்தங்கள்லாம் உபரதி அடைஞ்சுட்டேனே, 3721 தலைவரை சக்திகளை ஒழிப்பேன்னு ஒழிச்சு கட்டிவிட்டு நீங்கள் மகேந்திர பர்வதத்துக்கு தபசு பண்ணு, நீங்கள் இப்ப வந்தது என்னுடைய பாக்கியமா துர்பாகியமா, இப்ப திடீரெனு இப்ப வந்து முளைப்பானே இங்க என்றெல்லாம் கேட்கிறார். ஒன்னு காதல போட்டுக்கலையா, அவர் எங்க அந்த ராமன், ராமனை கேட்டா என்னவே சொல்றீர, ராமர் பயப்படுவரா, எதிர்க்க வந்து நமஸ்கரிச்சார். இதோ இருக்கேன் உடனே சொல்றார், நீதோ வில்ல முறிச்சியே, அந்த வில்லு அந்த வில்ல காட்டில் என் கையில் உள்ள இந்த வில்லு உண்டு, இது விஷ்ணு தனுஷ், இத நீ வலிச்சுட்டியானால் உன் பராக்கிரமத்தை நான் ஒத்துப்பேன், இத நானேச்சு அம்பு கூட்டி இத வந்து ஆரோபணம் பண்ணு பார்ப்போம் என்று கையில கொடுத்து விட்டார். ராமர் அதை கையில வாங்கி விட்டார், அம்பும் பூட்டி விட்டார். ராமருக்கு ஒரு கூட சங்கல்பம், அம்பு பூட்டி ஆச்சுனால் உடனே பிரயோகம் பண்ணணும், ராம பானத்தை அவமரியாதைப்படுத்தக்கூடாது. பூட்டி சொல்லிவிட்டார், பூட்டி விட்டார், பூட்டின பிறகு உடனே முடியாதுன்னு நினைச்சிருக்கார் பரசுராமர். ஆரோபணமும் பண்ணி அம்பையும் பூட்டின பிறகு பிரயோகம் பண்ணணுமே, இல்லாத போனா அது அவமானப்படுத்துறாப்புல ஆயிடுமே. உடனே இப்படி திரும்பினார், பரசுராமரை பார்த்து சொல்றார், நீ க்ஷத்திரியனார் தான், உண்மையில அடிச்சு விடுவேன், பிராமணங்கிறதுக்காக விட்டேன், அதுவும் விஸ்வாமித்திரருக்கு பந்து வேற, நீங்கள் சொன்னபடி பூட்டி விட்டேன், இதை எங்க பிரயோகம் பண்றது, அந்த பிரயோகத்தை சொல்லுங்கள் அப்படின்னதும் இதை புரிஞ்சு நிட்ட பரசுராமர், நான் இதுவரையிலும் எந்த ஒரு அட்சயமான புண்ணிய லோகங்களை நான் சம்பாதிச்சிருக்கிறேனோ அந்த புண்ணியங்கள் எல்லாம் ராமபானத்துக்கு அர்ப்பணம் பண்ணினேன் அப்படின்னா மரியாதை தான். உடனே பானத்தை சந்தானம் பண்ணின பானத்தை எடுத்து நிட்டார். உடனேயே சந்தோஷம் வந்து எடுத்து பரசுராமன், பரசுராமர் பகவான், ராமனும் பகவான், அதனால பரசுராமனை பார்த்து சந்தோஷம் வந்து உம்மை யாருன்னு நான் தெரிஞ்சு நுட்டேன்னா, இல்லாத சொன்னா இந்த தனுஷம் ஆரோபிச்சிருக்க முடியாது. அட்சயம் மதுகந்தாரம் ஜானாமித்வாம் சுரேஸ்வரம் தனுஷோஸ்ய பராமரிசாது ஸ்வஸ்தி தேஸ்து பரந்தபா. அட்சயம் மதுகந்தாரம், அட்சயமான அழியாத மதுசூதனாகிய பரம்பொருள்னு உம்மை நான் தெரிஞ்சு கொண்டேன், இல்லாத போனா இந்த தனுஷனை தொற்றுக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். இதுவரையிலும் விஷ்ணுவனுடைய ஆவேசத்தோடு பேசினவர் அவர், சிவதனு இந்த விஷ்ணு தனுஷ ஆரோபணம் பண்றதுங்கிற வியாதத்திலே அவருடைய எந்த ஒரு விஷ்ணு அம்சம் உண்டோ அதை பரசுராமனிடத்துல ராம ஸ்ரீராமனிடத்துல ஆவேசித்ததும், பரசுராமனிடத்துல பிராமணத்துவம் மிஞ்சித்து, அந்த பிராமணத்துவம் மிஞ்சிட்டதுனால ஸ்வஸ்தி தேஸ்து பரந்தபா ஸ்வஸ்தி வாசனன் சொல்ற ஸ்ரீராமருக்கு கல்யாணம் ஆகி போறாரு, அதுதானே தசரதரன் கேட்டுண்டார், அதனால ஒரு ஸ்வஸ்தி வாசனம் சொல்லி க்ஷேமமாயிரு என்று சொல்லிக்கொண்டு விடை பெற்று போயிட்டாராம் பரசுராமர். ஸ்ரீராமர் இப்படி திரும்பி பார்த்தார், விஷ்ணு தனுசம் கொடுத்துட்டே போயிட்டார். இது யாரிடத்துல கொடுக்கலாம்னு இப்படி திரும்பி பார்த்தா ஒத்தர் இல்லையா, ஏன் அத்தனை பேர் வந்தாளேனா, எல்லாரும் மூர்ச்சியாகி கிடக்கால் பரசுராம தரிசன மாத்திரத்துல. பரசுராமர்கிட்டக்கு அவளு பயமோ நாள் இல்ல, நம்ம ராமருக்கு என்ன வருமோ அப்படின்னு கவலை. அத்தனை பேர்களும் மயங்கி கடக்கும் போது இப்படி திரும்பி யாரங்கே அப்படின்னதும் வருணன் கையை நீட்டினான். வருணாய அப்ரமேயாய ததௌஹஸ்தே மகாய சஹா, தேவத்துவம் தெரிஞ்சு போயிடுவேன்னா ஸ்டேஜ் இல்லையே, போய் எல்லாரும் மயங்கி கடக்காளே, அதாவது முழிச்சுட்டு இருந்தாக தேவாலோட பேசக்கூடாது, ஸ்டேஜுக்கு அந்த டப்பி உட்கார்ந்து இருக்கும் பொழுது பேசியிருந்துக்கலாமே. அதனால வருணன் அங்கேனும் வந்ததும் உடனே வருணனுடைய கையில தனுஷ கொடுக்க வருணன் எடுத்துக்கொண்டு போயிட்டார். விஷ்ணு தனுஷ அது, அதை நேர கொண்டு போய் இந்திரன் இடத்துல கொடுத்தான் வருணன். இந்திரன் அகஸ்தியர் இடத்துல கொடுத்து வச்சிருக்கிறார். பெருமாள் பின்னாடி அரண்ய வாசத்துக்கு வரும்பொழுது ஜனஸ்தான யுத்தத்துக்கு முன்னாடி அகஸ்தியர் இடத்துல அதை வாங்கிக்க போறார். இந்த தனுஷ தசரதர் வந்து நமஸ்கரிச்சார். பரசுராமர் பொய்யாச்சுன்னு தெரிஞ்சதும் தசரதருக்கு உயிர் வந்தது, சந்தோஷப்பட்டார், ஆச்சரியப்பட்டார். நம்ம ராமனுடைய பிரபாவம் என்னதான் அப்படின்னு நினைச்சு பார்க்கிறார். உடனே எல்லாரும் மகா சௌக்கியத்தை அடைஞ்சு எல்லாரும் எழுந்து கொண்டார்கள், புறப்பட்டார்கள், நேர திருவயோத்திக்கு வந்து சேர்ந்து
கல்யாணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சுமங்கலி பிரார்த்தை அபிதியம் முதலிய தேவ பித்திருக்காரியங்கள்லாம் உண்டு, குலதெய்வத்துக்கு ஆராதனம் இதெல்லாம் செய்யாம பட்டுனா புறப்பட்டு போயிட்டார். திரும்பி வந்து இந்த தேவ காரியங்கள்லாம் செய்து முடிச்சு குலதெய்வமான ரங்கநாதனுக்கும் உற்சவங்கள் நடத்தி பூஜை பண்ணி கௌசல்யை நாலு மாட்டு பொண்ணுகளான இந்த குழந்தைகளோட நாலு பிள்ளைகளோட கூட அத்தகைய ஒரு கிருஹிணி ஒரு கிரகஸ்தன் அடையக்கூடிய சுகம் எந்த சுகம் உண்டோ அவன் சுகத்தை அனுபவித்துக் கொண்டு அயோத்தியிலேயே இருக்கிறார். சாட்சாத் வைகுண்டபதியான ஸ்ரீமன் நாராயணன் லட்சுமி தேவியோட வைகுண்டத்தில் இருக்கிறது போல இங்க பூலோகத்திலே ஸ்ரீராமரையும் சீதையையும் பார்த்து ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கிறார் பகவான் வால்மீகி. பாவேன பாவம் தெரிஞ்சின்றார் உத்தரகுத்தர். மனஸ்தாபமே வராதான் இந்த குழந்தைகளுக்கு. ஒன்னு செய்யணும் அப்படிங்கறத வாயாலத்தான் பேசணுங்கிற அவசியம் இல்லாதபடியே பாவத்தாலேயே பேசிண்டு அப்படி இருந்தார்கள், அவ்வளவு பிரேமையோடு இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். ஜானகி காந்த ஸ்மரணம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நம்ம ஜாம்ஷெட்பூர்ல 100 கோடி ராமநாமம் பிரதிஷ்ட பண்ணது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இங்க மெட்ராஸ்ல இருந்தே நிறைய ராமநாமம் எழுதி கொடுத்தேன். அப்பொழுது இங்க நம்ம சாது சங்க ஃபங்க்ஷன் நடக்கும்பொழுதெல்லாம் சொல்லுவேன், 100 கோடி ராமநாமம் ஒரே இடத்துல பிரதிஷ்ட பண்ணி பாதுகா ஆசிரமம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி சத் சங்கம் நடந்துட்டு வருது. அங்க அந்த பாதுகாசிரமத்துல இந்த 100 கோடி ராமநாமம் பிரதிஷ்ட பண்ண இடத்துல பட்டாபிராமனாக ஸ்ரீ விக்கிரகங்கள் எழுந்துள்ள பண்ண போறார். பரத லட்சுமண சத்ருக்ன சீதாதேவியோட கூட ஸ்ரீராமர ஆஞ்சநேயரோட பட்டாபிராமனாக அதுக்கு மூர்த்தி இங்க கும்பகோணத்திலேருந்து தயாராகி இந்த வழியா போயிருக்கிறார் அந்த ராமர். 2 நாளைக்கு இங்க மாம்பலத்துல அயோத்தியா அஸ்வமேத மண்டபத்தில் 2 நாளைக்கு எழுந்துள்ள இருக்க போறார். யார் வேணுமோ அங்க போய் தரிசனம் பண்ணலாம் அந்த ராமரை. அப்புறம் ஜாம்ஷெட்பூர் போய் பார்க்கறதுன்னா முடியாது, அப்படி பார்க்கறதா இருந்தா கூட இங்க பார்த்து விடலாம். அதி சுந்தரமான திருமேனி பட்டாபிராமனா எழுந்துள்ள இருப்பார், போய் பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். சிவநம்பதுர்பஜம் பிரசன்னவதனம் த்யாதீத் சர்வ விக்னோபசாந்தயே வாகீசாத்யா சுமனசஹா சர்வார்த்தானாம் உபக்ரமே என்னத்வா கிருதகர்த்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம் தோர்பிரியுக்தா சதுர்பிஸ்படிக மணிமதீமக்ஷமாலாம் ததானா ஹஸ்தேனைகேன பத்மம் சிதமபிச சுகம் புஸ்தகம் சாபரேண பாஷா குந்தேந்துசங்கஸ்படிகமணிநிபா பாசமானா சமானா சாமீ வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா கூஜந்தம் ராமராணீதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணஹ சிம்வன் ராமகதாநாதம் கோணஜாதி பராங்கதிம் எப்பிபன் சபதம் ராமசரிதாமிருதசாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராஜேதசமகல்மஷம் கோஷ்பதீகிருதவாராசிம் மசகீகிருதராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே நிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகீசோகநாசனம் கபீசமக்ஷசந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் உல்லிங்க சிந்தோ சலிலம் சலீலம் யசோகவன்ஹிம் ஜனகாத்மஜாயாஹ ஆதாய தேனைவ ஜதாஹலங்காம் நமாமிதம் பிராஞ்சலிராஞ்சனேயம் ஆஞ்சனேயமதிபாடலானனம் காஞ்சனாப்ரி கபனீய விக்ரஹம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவஜாமி பவமானநந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர வத்ர ஹுதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் மனோஜவம் மாருத துல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி.
கண்ணாஞ்சலி சம்புடை ரகரக சம்யக் பிபத்யாதராது வால்மீகேர் வதனாரவிந்த கலிதம் ராமாயணாட்சம் மது ஜன்மவியாதி ஜராவிபக்தி மரணைரத்யந்த சோபத்ரவம் சம்சாரம் சவிகாய கச்சதி புமான் விஷ்ணோ பதம் சாஸ்வதம் தருபகத சபாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்தவாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசச்சபதம் நிசாமயத்வம் வால்மீகி கிரிசம்போதா ராமசாகரகாமினி புனாட்டு புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி ஸ்லோகசார சவாகீர்ணம் சர்க கண்டோல சங்குலம் காண்டகிராஹ மகாமீனம் வந்தே ராமாயணாத்மவம் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா வைதேஹி சகிதம் சுரத்ருமதலே ஹைவே மகாமண்டபே மத்யே புஷ்பகவாசனே மணிமஜே வீராசனே சுஸ்திரம் அக்ரே வாஜகதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் வ்யாக்ஷாந்தம் பரதாதிபிஃ பரிவ்ருதம் ராமம் பஜே ஸ்யாமளம் வாமே பூமிசுதா புரச்ச ஹனுமான் பஷாத் சுமித்ராசுதா சத்ருக்னோ பரதஸ்ச பார்ஸ்வதளஜோர்வாய்வாதி கோணேஷு சே சுக்ரீவஸ்ச விபீஷணஸ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் மத்யே நீல சரோஜ கோமல ருசிம் ராமம் பஜே ஸ்யாமளம் தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிரியதி பௌருஷே சாப்ரதித்வந்த்வசரைணம் ஜஹிராவணிம் சகிருதேவ ப்ரபன்னாய தவாஸ்மீதி சயாசதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம்யேதத் வ்ரதம் மமே ஜானகீகாந்த ஸ்மரணம். ஸ்ரீ ராமாவதாரத்திலே பகவான் செய்த தியாகம்தான் மிகவும் சிரேஷ்டமானது. 14 வருஷம் வனவாசம், தர்மத்துக்காக அவர் பண்ண தியாகத்தையுமே வால்மீகி மட்டிலும் இல்லை, எல்லா ரிஷிகளும் எல்லா கவிகளும் அதையே முக்கியமாக சொல்றார். பாகவதத்திலே ராமகதையை சொல்ல வந்தார் ஸ்ரீ சுகர். ஆரம்பிக்கும் பொழுதே குருவர்த்தே தியக்த ராஜ்யா என்று சொல்லுகிறார். ராஜ்யத்தை அனுபவிக்கக்கூடிய, ராஜ்ய சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ராஜாக்கள் நிறைய கிடைப்பார்கள். ஆனால் குருவர்த்தே தியக்த ராஜ்யா, ராஜ்யத்தை தியாகம் பண்ணின பெருமை ராமபிரானுக்கு. சில பேர்களுக்கு வனவாசம் ஏற்பட்டது, நலச்சக்கரவர்த்திக்கு வனவாசம் ஏற்பட்டது, யுதிஷ்டிர மகாராஜரான தர்மபுத்தருக்கு வனவாசம் ஏற்பட்டது, ஆனால் ராமபிரானு போல தியாகத்தினாலே இல்லை. சூதாடி சொத்தை இழந்ததுனால, அதுலேயும் தர்மத்தில் கட்டுப்பட்டிருந்தார் தர்மபுத்திரர் அப்படிங்கிறதுனா அவருக்கு பெருமையே தவிர, தியாகம் என்கின்ற ஒரு பெருமை ராமபிரானுக்கு தான். அந்த 14 வருஷ வனவாச சரித்திரத்தையேதான் வால்மீகி விஸ்தாரமாக சொல்றார். அதே தான் கம்பராமாயணம், அதே தான் துளசி ராமாயணம், அதே தான் ஆழ்வார்களுடைய பாசுரம், அதே தான் தியாகராஜாதி பக்தர்களுடைய கீர்த்தனம். திருப்பி திருப்பி அந்த 14 வருஷ சரித்திரங்களை தான் ராமாயணம்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம். ராமபிரான் இருந்ததோ 11,000 வருஷம், தச வருஷ சகசிராணி தச வருஷ சதாணி செ வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருதிவீமிமாம். 11,000 வருஷம் லோகத்தில் ராமபிரான் இருந்திருக்கார். அதுல தியாகம் பண்ணி வனவாசம் அப்படிங்கிறது 11,000 வருஷத்துல ஒரு 5,000 வருஷம் இல்ல ஒரு 3,000 வருஷம் இல்ல ஒரு 1,000 வருஷம் இல்ல ஒரு 100 வருஷம் இல்ல ஒரு 50 வருஷம் இல்ல, 14 வருஷம். இந்த 14 வருஷம் பக்தர்களுக்கு 14 யுகம் போல தோன்றது. இந்த 14 வருஷ கதையை சொல்லிட்டு இருக்காரு.
காரணம் என்னன்னா, ஒருவன் ஆயிரக்கணக்கான வருஷம் போகங்களை அனுபவிக்கிறதுனால காட்டிலும் க்ஷணம் பண்ற தியாகம் உண்டே, இந்த தியாகம்தான் லோகத்துக்கு க்ஷேமத்தை உண்டாக்கும். போகம் அவனுக்கே க்ஷேமத்தை உண்டாக்கித்துன்னு கூட சொல்ல முடியாது. அத்தகைய ஒரு தியாகம். அந்த தியாகமும் ரெண்டு விதப்படுறது. ஒன்று, குடும்பத்தில் வைராக்கியம் உண்டாகி ஜிஜ்ஞாசுவாகா முமுட்சுவாகா மோட்சத்தில் ஆசையினாலே பண்ற தியாகம். மற்றொரு தியாகம், தர்மத்தை நிலைநாட்டத்துக்காக செய்கிற தியாகம். இது ரெண்டு தியாகம். இந்த ரெண்டு தியாகத்தில் எது சிறந்தது அப்படின்னு சொன்னால், மோட்சத்துக்காக சன்னியாசியை போலே ஒருவன் செய்கிற தியாகம் அவனுக்கு மட்டிலும் மோட்சத்தை கொடுக்கிறது. தர்மத்துக்காக செய்கிற தியாகம் லோகத்துக்கே பிரகாசத்தை கொடுக்கிறது, லோகத்துக்கே வழியை காட்டுறது. அப்படிங்கும் பொழுது ராமருடைய தியாகம், இன்னும் சில பேர்கள் தியாகம் பண்ணினாலே அவர்களை விட ராமருடைய தியாகம் தர்மத்துக்காக செய்த தியாகம். விரக்தியினால செய்த தியாகம் இல்லை. ராமருக்கு விரக்தி உண்டா இல்லையா அப்படிங்கிறது வேற விஷயம். விரக்தி உண்டு, ஆனால் விரக்தி அவர் ரசிக்கல. தான் விரக்தியினால செய்யக்கூடிய காரியத்தை விட தான் குடும்பத்தில் இருந்து செய்யக்கூடிய காரியம் இன்னும் பகுவாயிருக்கும் அப்படின்னு அவருக்கு தோன்றதுனாலே ரெண்டு விசேஷணம் அவருக்கு. தன்னுடைய தர்மமான க்ஷத்ரிய தர்மத்திலே, தன்னுடைய ஆசிரமமான கிரகஸ்தாசிரமத்திலே மதிப்பு உடையவர். அதுக்கு சாதனமாகக்கூடிய ஐஸ்வர்யத்தினுடைய ரசம் தெரிஞ்சவர். இது ரெண்டும் வால்மீகி சொல்றார். எவனுக்கு தன்னுடைய தர்மத்துல மதிப்பு தெரியலையோ, தர்மத்துக்கு சாதனமான ஆசிரமத்துல மதிப்பு இல்லையோ, அவன் வேறு ஆசிரமத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைப்பான். பிரம்மச்சரியத்திலேருந்து கிரகஸ்தாசிரமம், கிரகஸ்தாசிரமத்திலேருந்து சந்நியாசம் என்கின்ற கிரமங்களும் அதுக்காகத்தான் ஏற்பட்டது. பிரம்மச்சரியத்தில் இருந்தே ஒரு காரியத்தை சாதிக்க முடியாதுன்னோ, கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தே இவன் அடைய வேண்டிய காரியத்தை சாதிக்க முடியாதுன்னோ அப்படிங்கிறதுக்காக இல்லை. கிரகஸ்தாசிரமத்தினுடைய பெருமை, கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து இதை சாதிக்க முடியாதோ அப்படின்னு நினைக்கிறவனுக்கு, இதுல வைராக்கியம் வந்துட்டவனுக்கு அடுத்த ஆசிரமம். ஒரு கால் கேவலம் முமுட்சுக்களுக்கு, லோகக்ஷேமார்த்தமாக வந்து அவதார புருஷனாக வந்திருக்கக்கூடிய பிரபுவுக்கு, தன்னுடைய பரிஜனங்களோடு கூட தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு அவசியம் வரும்பொழுது, சந்நியாசாசிரமத்தில் கூட அப்படி தர்மானுஷ்டானத்துக்கு அதிகாரம் கிடையாது. அதனாலே அவன் தர்மானுஷ்டானத்துக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய கிரகஸ்தாசிரமத்தினுடையவும் க்ஷத்ரிய தர்மத்தினுடையவும் பெருமை ராமபிரானுக்கு தெரியறான். க்ஷத்ரிய தர்மத்தை நிலைநாட்டுகிறார் பீஷ்மாச்சாரியால் மகாபாரதம் சாந்தி பர்வாவில். யானையினுடைய ஒரு அடி சுவடுக்குள்ளே மற்ற பிராணிகளுடைய சுவடு எப்படி அடங்கிவிடுமோ அதுபோல கிரகஸ்த தர்மத்துக்குள்ளே மற்ற தர்மங்கள் அடங்கிவிடும் என்று சொல்கிறார். அது ஒரு கிரகஸ்தன் சொன்னா பெருமை இல்லை. பிரம்மச்சாரி சிரேஷ்டரான பீஷ்மர் சொல்றார் கிரகஸ்த தர்மத்தினுடைய பெருமை. மற்ற தர்மங்கள்லாம் கிரகஸ்த தர்மத்தை ஆசிரியிச்சு இருக்கணும். கிரகஸ்த தர்மம் இல்லையானாலும் மற்ற தர்மங்களை அனுஷ்டிக்க முடியாது. பிரம்மச்சாரி கிரகஸ்தனை தான் ஆசிரியிச்சிருக்கணும். சன்னியாசி கிரகஸ்தனை தான் ஆசிரியிச்சிருக்கணும். தானா சமையல் பண்ணி சாப்பிடக்கூடாது. பிக்ஷாசரியன் சரந்தி என்று சொன்னால், சன்னியாசி பிக்ஷை எடுக்கணும் போனால் எந்த வீட்டு வாசல், இன்னொரு சன்னியாசி வீட்டு வாசல நிற்கிறதா? சன்னியாசிக்கு வீடு உண்டா? எந்த வீட்டு வாசல நிற்கிறது? கிரகஸ்தன் வீட்டுக்கு தானே வந்தாகணும். அப்போ சன்னியாசிக்கு ஆகாரம் போட்டு சன்னியாச தர்மத்தை காப்பாற்றி கொடுக்கறது கிரகஸ்தன். பிரம்மச்சாரி வித்யாபியாசம் பண்ணணும் அப்படின்னாலும் அவனுக்கு வேண்டிய ஆகார வசதிகளையும் அவனுக்கு வேண்டிய திரவிய குரு தட்சிணையும் முதலிய திரவிய வசதிகளையும் பண்ணி கொடுக்கிறது கிரகஸ்தம். ரெண்டு ஆசிரமம் முக்கியம். வானப்பிரஸ்தன் உலகத்தை விட்டு விலகி காட்டுக்கே போயிடுறான். காட்டுக்கே போனாலும் கூட அவனுக்கும் கிரகஸ்தனுக்கும் கூட தொடர்பு இருக்கு. அப்போ கிரகஸ்த தர்மம் மற்ற தர்மங்களை ஆசிரமம் மற்ற ஆசிரமங்களை காட்டுறதுனாலே ஆசிரமானாந்து சர்வீஷாங் கார்கஸ்தியம் சிரேஷ்டம் ஆசிரமம் பிராகுர் தர்மஜ்ஞ தர்மஜ்ஞா அப்படின்னு பரதனே